ஹலோ அங்கிள். ஹலோ ரெபிகா. கஸ்டமர்ஸ் யாரும் இல்லையா? வேற யாரும் இல்ல. இன்னைக்கு இவ்வளவுதான். அங்கிள் டான், நாளைக்கு கூட்டாளிய கூட்டிட்டு வரேன். டிஸ்கவுண்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா. நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். பை. பை. என்ன செய்ற? வாய மூடு, நகராத. நகராதன்னு சொன்னேன். சத்தம் போடாதே. ஹலோ போலீஸா? பக்கத்தில் இருக்கிற நகை கடையில் கொள்ளை நடக்குது. அதோட முகவரி 77070153. ITA ஒரு கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு. பிளாக் 770H பிரைடல் கிரசன் ஸ்ட்ரீட் 31. சந்தேக ஆடவர் கருப்பு உடை, கருப்பு மோட்டார் சைக்கிள் தலைக்கவசம் போட்டிருந்தார். அவர் கடைசியாக பிளாக் 770A பிரைடல் கிரசன் ஸ்ட்ரீட் 31 நோக்கி ஓடி இருக்கிறாரு. எல்லா அதிகாரிகளும் தயவு செய்து இதை கவனியுங்க. அந்த ஆள் இருக்கிறாரான்னு பாருங்க. ஓவர். சார், புகார் செய்யப்பட்ட நேரம் மதியம் 4:09. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த நேரம் 4:19. அதற்குள்ள சந்தேக நபர் இங்கிருந்து போயிட்டார். காவல்துறையில் புகாரை செஞ்சது பக்கத்தில் இருந்த ரெபக்கா சிங். சந்தேக நபரோட அடையாளம் இருக்கா? இல்லை சார், சம்பவத்தை நேரில் பார்த்தவர் சந்தேக நபர் தலைக்கவசம் போட்டிருந்தனால அவரை சரியாக பார்க்க முடியலன்னு சொன்னார். சரி, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ காயம் ஏற்பட்டுச்சா? யாருக்கும் காயம் இல்லை. சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க அண்ணன் தம்பிங்க. அவங்க கடையோட உரிமையாளர்களான தன் ஹியான் வேயும் தன் சூ வேயும். சரி ஜோலின், POCC தொடர்பு கொண்டு சந்தேக நபர் எங்கே போனார்னு ஏதோ தடையாக இருக்கான்னு கேளுங்க. சரிங்க சார். நான் மூத்த புலனாய்வு அதிகாரி சைஃபுல். ஹலோ. சந்தேக நபரை பற்றி சொல்ல முடியுமா? அவர் பார்க்க எப்படி இருந்தார்? ஒன்றுமே பார்க்க முடியல. அவர் கருப்பு ஹெல்மெட் போட்டிருந்தார். அவரோட உடைகள்? கருப்பு லாங் ஸ்லீவ் சட்டை போட்டிருந்தா, கருப்பு சுல்வார், கருப்பு ஷூஸ், கருப்பு கிளவ்ஸ், அதோட ஒரு கருப்பு டஃபல் பேக்கும் வச்சுருந்தான். ஆயுதம் ஏதாவது? இல்லை 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 இல்லை. அவர் இங்கேருந்து வெளியாகி எந்த பக்கம் போனார்னு பார்த்தீங்களா? அவர் ரோடை க்ராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடுக்கு ஓடுறத பார்த்தோம். எவ்வளவு நகையை காணோம்? ஒரு 120,000 வெள்ளி மதிப்புள்ள நகைங்க. சரி, உங்கள் கடையில் சிசிடிவி இருக்கா? ஆ, ஆமாம் இருக்கு. எட்வின், சிசிடிவி ஒளிப்பதிவை பார்த்து ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. திருடப்பட்ட பொருள்களோட எல்லா விவரங்களையும் எடுத்துக்கோங்க. சரி. ஆ, வாங்க இந்த பக்கம். ஹாய், SIO ஷைஃபுல். ஹாய். இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? பக்கத்து நகைக்கடையில் பெரிய சத்தம் கேட்டுது. என்னன்னு வெளியே வந்து பார்த்தா அங்கே ஒருத்தன் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். சந்தேக நபரை பத்தி சொல்லுங்க. அவன் கருப்பு தலைக்கவசம், கருப்பு ஜாக்கெட், கருப்பு கால் சட்டை போட்டிருந்தான். அதனால அவன் முகத்தை பார்க்க முடியல. இங்க இருந்து கிளம்பி எந்த பக்கம் போறான்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கடைக்கு திரும்ப போய் ஒளிஞ்சுக்கிட்டு தான் போலீஸ்க்கு கூப்பிட்டேன். சரி, நான் சிசிடிவி ஒளிப்பதிவுகளை பார்த்தேன். அதுல சந்தேக நபரோட படம் ஒன்று தெளிவா இருக்குது. இதோ சந்தேக நபர் உயரமான ஆளாக தெரிகிறான். இங்கே இருக்கிற அலமாரி சுமார் 1.8 மீட்டர் உயரம். அவன் அதை விட உயரமாக இருக்கான். POCC-லேருந்து ஏதாவது விவரம் கிடைச்சதா? அவங்க சந்தேக பேர் வழி போன பாதையை அடையாளம் கண்டிருக்காங்க. இப்போ தான் அந்த தகவல் எனக்கு வந்துச்சு. அவன் கடைசியாக காணப்பட்ட இடம் பிளாக் 777. அப்போ பிளாக் 777 போவோம். சிசிடிவி ஒளிப்பதிவில் சந்தேக நபர் ஒரு தலைக்கவசம் போட்டிருந்தான். அவன் தப்பிச்சு போக உதவியாக இருந்தது மோட்டார் சைக்கிளை இந்த காப்பாக்களை விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம், அதனால தான் அவன் வழி இங்கேயே நின்று போச்சு. நாம காப்பாக்களை போய் அதை பார்க்கலாம். சந்தேக நபர் மோட்டார் சைக்கிள் அல்லது வேற வாகனத்தை தப்பி போயிருந்தா நுழைவாயில் கேமரா அவரை படம் பிடிச்சிருக்கும். எட்வின்,
நீங்க டவுன் கவுன்சிலர் தொடர்பு கொண்டு குற்றம் நடந்த இடத்துல 30 நிமிஷத்துக்குள்ள உள்ளேயும் வெளியையும் போன வாகனங்களோட பட்டியலை வாங்குங்க. அதே மாதிரி பிளாக் 772லையும் செய்யுங்க. அவர் அங்கேயும் போயிருக்கலாம். சரிங்க சார். ஜோலின், பிளாக் 778ல் உள்ள சிசிடிவி கேமரா ஒளிப்பதிவையும் எடுங்க. 100 மீட்டர் சுற்றளவில் இருக்கிற எல்லா பிளாக்கோட ஒளிப்பதிவும் தேவை. அப்போ தான் அவர் எங்கே போனாருன்னு தெரியும். சரி சார். சார், நான் பிரைடல் கிரசன்ட் டவுன் கவுன்சிலில் விசாரித்தேன். பிற்பகல் 3:39லேருந்து 4:39 வரைக்கும் ஒரே ஒரு வாகனம் தான் அந்த காப்பாக்குள்ளே போய் வெளியே வந்திருக்கு. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிளாக் 777க்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அதே வாகனம் பிளாக் 778 காப்பாக்குள்ளே போய் வந்திருக்கு. பக்கத்தில் இருக்கிற காப்பாக்கலையா? ஆமாம், அது பிற்பகல் 4 மணிக்கு உள்ளே போய் 4:10 வெளியேறி இருக்கு. உள்ளே சுமார் 10 நிமிஷம் இருந்திருக்கு. ஏன் ஒருத்தன் 10 நிமிஷத்துக்கு ஒரு காப்பாக்குள்ளே போகணும்? பக்கத்தில் இருக்கிற காப்பாக்கு அப்புறம் ஏன் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு போகணும்? ஷைனிங் கோல்ட்ஸ்மித் கடையில் கொள்ளை அடித்தவன் இந்த காரில் தான் தப்பி போயிருக்கணும். இந்த சம்பவம் பிற்பகல் 4:09 புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் கொள்ளை நடக்குதுன்னு புகார் கொடுத்தவர் சொன்னார் தானே? ஆமாம். அந்த கார் ஏன் பிளாக் 778 காப்பாக்குக்கு 4 மணிக்கு போயிட்டு பிளாக் 777 காப்பாக்கில் 4:11 புகுந்திருக்குன்னா சந்தேக நபர் அந்த காரை ஓட்டியிருக்க வாய்ப்பில்லை. அவனுக்கு யாராவது உடனே இருந்திருக்கணும். அப்படின்னா நாம் இப்போ 2 பேரை தேடிட்டுருக்கோம். ஜோலின், போல் கேமிலேருந்து ஏதாவது விவரம் கிடைச்சதா? சந்தேக நபர் தப்பி போன நேரத்தில் சந்தேகப்படுபடியாக ஆள் யாரையும் போலீஸ் கேமராவில் காணப்படலை. சுற்று வட்டாரத்துலேயும் சந்தேக நபரின் அடையாளத்தை ஒட்டி யாரும் டாக்ஸி எடுக்கலை. அந்த காரை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா எல்வின்? அது மேலே ஏதாவது குற்றம் பதிவு செய்யப்பட்டிருக்கா? இல்லை, எந்த குற்றமும் பதிவாகலை. ஹார்ஸ் பவர் ரெண்டல்ஸ் அப்படிங்கிற வாடகை கார் நிறுவனத்துக்கு அது இப்போ சொந்தமாக இருக்குது. அந்த நிர்வாகிக்கிட்ட பேசினேன். காரை வாடகைக்கு எடுத்திருக்கிற அந்த ஆளை பற்றி விவரங்கள் அவர் கொடுத்தாரு. இதோ, அவர் பேர் எம் ஜெகதீஷ். சிகரெட் கடத்தியதாக அவர் மீது முன்னைய குற்றங்கள் இருக்கு. அவன் வீட்டுக்கு இப்போ தான் போயிட்டு வந்தோம். யாரும் இல்லை. கண்காணிக்க ஆளை வச்சுருக்கோம். ஆமாம், நல்ல வேலையா ஹார்ஸ் பவர் ரெண்டல்ஸ் நிறுவனத்தோட எல்லா கார்கள்லையும் ஜிபிஎஸ் கண்காணிப்பு முறை இருக்குது. ஆக கடைசி தகவலின்படி அந்த கார் இப்போது கேலாங்கில் நிறுத்தப்பட்டிருக்கு. நம்ம கேலாங்கில் மறைஞ்சிருந்து அவரை மறக்கலாம். ஆட்களை திரட்டுங்க, உடனே போகலாம். சரிங்க சார். நான் குழு தலைவர். அந்த காரை லோரம் 14 கண்டுபிடிச்சிருக்கோம். ஜோர்டனும் ஹபீபும் அதை சோதிச்சு பாருங்க. ரோஜர் சார். சார், காரில் யாரும் இல்லை. ஜோர்டன், ஹபீப், காருக்கு பக்கத்துலேயே இருங்க. மற்றவங்க எல்லாரும் இந்த இடத்த சுற்றியே இருங்க. ஜெகதீஷ் எங்கே போனாருன்னு யாருக்காவது தெரியுமான்னு கேட்டு பாருங்க. நாங்கள் சிஐடியிலேருந்து வரோம். இந்த படத்தில் இருக்கிறவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் பார்த்தது இல்லை. ரொம்ப நன்றி. ஹாய் மேம். சொல்லுங்க. நான் புலனாய்வு அதிகாரி, சிஐடி. சரி, இந்த நபரை இங்கே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. சரி, நன்றி. நாங்கள் சிஐடி புலனாய்வு அதிகாரிகள். இந்த படத்தில் இருக்கவரை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அந்த ஆள் என்கிட்ட காப்பி வாங்கினாரு. அப்புறம் தனியார் வாடகை காரை எடுத்து திரும்பி போயிட்டாரு. உங்கள் கடையில் சிசிடிவி இருக்கா? இருக்கு. அந்த ஒளிப்பதிவை நாங்கள் பார்க்கலாமா? சார், இந்த ஆள் தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? குழுக்கு தகவல் சொல்லுங்க. ஜெகதீஷ் கேலங்கில் இருந்து தனியார் வாடகை கார் எடுத்திருக்காரு. நான் ஓட்டுநரை தொடர்பு கொண்டேன். 100 கேட்வே ரிங்கில் இறக்கி விட்டதா அவர் சொன்னார். ஜோர்டன், ஹபீப், நீங்கள் இந்த வண்டியை ஹெச்கியூக்கு எடுத்துகிட்டு போங்க. மற்றவங்க என் கூட வாங்க. என்னை ஏன் கழிச்சிட்டு வந்திருக்கீங்க? நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும். நான் ஏதோ செஞ்சிட்டேன்னு சந்தேகப்படுறீங்க. நீங்கள் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கலாம். அதோட புலன் விசாரணையில் எங்களுக்கு உதவி செய்யலாம். சரி ஜெகதீஷ்,
நேற்று மாலை 4 மணிக்கு நீங்கள் பிரைடல் கிரசன் ஸ்ட்ரீட் 31 இருந்தது எங்களுக்கு தெரியும். கேள்வி என்னென்னா, நீங்கள் ஏன் அங்கே போனீங்க? கூட்டாளியை பார்க்க போனேன். ஏன் எனக்கு கூட்டாளி இருக்கக்கூடாதா? சரி, கூட்டாளியோட பேர் என்ன? சர்வேந்திரன், சன் ஆஃப் சுப்பையா. அவர் எங்கே தங்கியிருக்காரு? பிரைடல் கிரசன் ஸ்ட்ரீட்டில் தான். வேற எங்கே? பிளாக் 778, 6வது மாடி, வீட்டு 103. நீங்கள் அவரை பார்க்க போயிருந்தா ஏன் பிளாக் 778 காப்பாக்குக்கு 4 மணிக்கு போயிட்டு அப்புறம் 4:11 பிளாக் 777 காப்பாக்குக்கு போகணும்? எனக்கு வழி தெரியல. அப்படியா? அப்ப ஏன் நேற்று ராத்திரி உன் காரை கேலாங்லோரம் 14 கைவிட்டுட்டு போன? காரை நான் கைவிடலை, கேலாங்ல இருக்கிற மெக்கானிக் கிட்ட கொண்டு போனேன். அங்க போய் பாக்குறதுக்குள்ள கடை மூடி இருந்துச்சு. அதனாலதான் இரவெல்லாம் அங்கேயே விட்டுட்டேன். அதனால இன்னைக்கு போய் மெக்கானிக் கிட்ட விட்டுட்டு வரலான்னு நினைச்சேன். குற்றம் நடந்த நேரத்தில் பிரைடல் கிரசன்ல இருக்கிற கூட்டாளியை பார்க்க போனதா ஜெகதி சொல்றாரு. அவரோட கூட்டாளியோட பேரு ரவீந்திரன் சுப்பையா. நான் அவரோட முகவரியை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவரை கொண்டு வந்து ஜெகதி சொல்ற கதை உண்மையானு பாருங்க. சரி சார். ரவீந்திரன், இந்த படத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சரி, யார் அவர்? அவன் என்னோட கூட்டாளி. அவர் பேர் என்ன? அவன் பேரு ஜெகதீஷ். உங்களுக்கு ஜெகதீஷ எத்தனை வருஷமா தெரியும்? ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். அப்படின்னா அவர் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படித்தான் நினைக்கிறேன். நேற்று பிற்பகல் 4 மணிக்கு நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? சர்வேந்திரன், நான் உட்லண்ட்ஸில் இருந்தேன், ஷாப்பிங். உட்லண்ட்ஸில் எங்கே? உட்லண்ட்ஸ் மால். கேட்க நல்லா இருக்கு. ஜெகதீஷ் சொன்னார் அந்த நேரத்தில் அவர் உங்கள் கூட இருந்தாருன்னு. அப்போ பொய் சொல்கிறது நீங்களா அவரா? சொல்லுங்கள், நீங்களா அவரா? சார், எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஜெகதீஷும் வீரமணியும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் சார். நான் அதில் சம்மந்தப்படலை, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் வீரமணின்னு பேரே சொல்லிய. யார் அது? ஒரு கூட்டாளி. இன்னொரு கூட்டாளி. உங்களுக்கு நிறைய கூட்டாளி இருக்காங்க. நீங்கள் வீரமணியோட வீட்டு அட்ரஸையும் ஃபோன் நம்பரை கொடுங்க. சர்வீந்திரன் தன்னை பார்க்க ஜெகதீஷ் வந்ததை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவர் இன்னொரு பேரை சொல்லியிருக்காரு, வீரமணி. அவரோட முகவரி எங்கிட்ட இருக்கு, போகலாம். சரி சார். நீங்கள் கீழே இருங்க, வீரமணி ஓட பார்க்கலாம். மற்றவங்க என் கூட வாங்க. போலீஸ். அவரு ஷைனிங் கோஸ்மின் பெயரை கொண்ட 3 பெட்டிகளை தூக்கி போட்டாரு. ஓகே, போலீஸ் கதவை தொடங்க. நான் எஸ்ஐஓ சைஃபுல். நீங்க தான் வீரமணி சன் ஆஃப் சுப்ரந்தாசா? ஆமா. வீரமணி சன்னா சுப்ரந்தாஸ், ஒரு கொள்ளை சம்பவத்தில் சம்பந்தப்பட்டுள்ள சந்தேகத்தின் பேரில் உங்களை கைது செய்கிறோம். நீங்கள் ஜன்னல் வழியாக தூக்கிப்பட்ட தங்க மோதிரத்தை நாங்கள் எடுத்துட்டோம். ஷைனிங் கோல்ட்ஸ்மித் கடையில் நடந்த திருட்டில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. என்ன நடந்தது? ஆமாம், நாங்கள் அந்த கொள்ளையை செஞ்சோம். நான், ஜெகதீஷ், ஷரவீந்திரன். எப்போ திட்டம் போட்டீங்க? சில நாட்களுக்கு முன்னாடி ஜெகதீஷ் என்னை சந்திக்க சொன்னான். நான் ஷைனிங் கோல்ட்ஸ்மித் கடையில் கொள்ளையடிக்கணும். ஏன் இந்த கடை? கடையோட உரிமையாளருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவங்க நினைச்சாலும் எதிர்த்து சண்டை போட முடியாது. கடையும் ரொம்ப பழசு.
அங்கே எச்சரிக்கை ஒலி கருவியோ பாதுகாப்பு முறையோ இருக்க வாய்ப்பில்லை. நான் அதுக்கு திட்டம் போட்டுட்டேன். வீரமணி, நான் அங்கே கொள்ளையடிக்கிறப்போ என்னோட காரை ஓட்டிக்கிட்டு வந்து எனக்காக காத்துக்கிட்டு. சரி. நான் கொள்ளையடித்ததும் என்னை ஏற்றிக்கிட்டு பிறகு எங்கேயாவது என்னை இறக்கி விட்டுடு. அப்புறம் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை சர்வீந்தர்கிட்ட எடுத்துக்கிட்டு போ. கொள்ளை நடந்த அன்னைக்கு பிளாக் 777 காப்பாக்கல எனக்காக காத்துக்கிட்டுரு. என்ன புரிஞ்சுதா? சரி. பிளாக் 777 அது சர்வேந்திரன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காப்பா. சரி. நான் கார் நிறுத்துற இடத்துக்கு காரை ஓட்டிட்டு போய் 10 நிமிஷம் காத்திருந்தேன். அப்புறம் பார்த்துக்கிட்டு இருந்த சரவீந்திரன் என்னை கூப்பிட்டு நான் தப்பான கார் நிறுத்துகிற இடத்துல இருக்கிறதா சொன்னான். நான் உடனே சரியான கார் நிறுத்துகிற இடத்துக்கு போனேன். நான் இங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன். அப்புறம் ஜெகதீஷ் கார்லேயே சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். அவன் கொள்ளையடிக்கும் போது போட்டுட்டு இருந்த எல்லா துணிகளையும் அந்த கருப்பு டஃபல் பேக்லேயே போட்டுட்டான். நகை இருந்த அதே பையா? ஆமாம். நான் காப்பாக்க விட்டு வெளியாகி ஜெகதீஷை இறக்கி விட்டுட்டேன். அன்றைக்கி நான் சரவீந்திரனை பிறகு பார்த்தேன். என்ன ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு வே ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போக சொன்னான். அப்புறம் அந்த டஃபல் பேக்கை உள்ளே எடுத்துகிட்டு போனான். அவன் வெளியே வந்தப்போ அந்த டஃபல் பேக் அவன் கையில் இல்லை. அந்த பையன் எப்படி? எங்க எனக்கு தெரியாது. அந்த வே ஹவுஸில் தான் எங்கேயாச்சும் இருக்கணும். அதை எங்கே வச்சான்னு சரவீந்திரன் என்கிட்ட சொல்லல. அந்த வே ஹவுஸ் எங்கே இருக்குன்னு காட்ட முடியுமா? ஜோலின், நீங்கள் வேலி பக்கமாக பாருங்கள். எட்வின், நீங்கள் அந்த பக்கம், நான் இங்கே பார்க்குறேன். ஜெகதீஷ், வீரமணி சுப்ரந்தாஸ் என்ற இருவரும் கொள்ளையில் ஈடுபட்ட குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. எம் ஜெகதீஷுக்கு 3 ஆண்டு 3 மாதம் சிறையும் 6 பிரம்படிகளும் தண்டனையாக விதிக்கப்பட்டது. வீரமணிக்கு 3 ஆண்டு சிறையும் 6 பிரம்படிகளும் தண்டனையாக விதிக்கப்பட்டது. சரவீந்திரன் சுப்பையா திருடப்பட்ட பொருட்களை நேர்மையற்ற முறையில் பெற்ற குற்றவாளி என்று கண்டறியப்பட்டது. அவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சற்று முன் நீங்கள் பார்த்த வழக்கில் 120,000 வெள்ளி மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. குற்றப்புலன் ஆய்வுத்துறையின் அதிகாரிகள் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டனர். அவர்கள் 200 மணி நேர கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவுகளை ஆராய்ந்தனர். இறுதியில் அவர்கள் புகார் செய்யப்பட்ட 48 மணி நேரத்திற்குள் சந்தேக நபர்களை கைது செய்தனர். கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து நகைகளையும் அதிகாரிகள் மீட்டனர். கொள்ளையர்களை எதிர்கொள்ள நேர்ந்தால் அல்லது கொள்ளை சம்பவத்தை பார்க்க நேர்ந்தால் பொதுமக்கள் பின்கூறப்படும் சில வழிகாட்டிகளை பின்பற்றவும். எதிர்க்க வேண்டாம், அமைதியாக இருங்கள். கொள்ளையனின் தோற்றம், போட்டிருக்கும் உடை, உயரம் அல்லது மற்ற குறிப்பிட்டு சொல்லும்படியான அங்க அடையாளங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமே காவல்துறையை அழையுங்கள். அப்போதுதான் எங்களின் அதிகாரிகள் விரைந்து அந்த இடத்திற்கு வந்து உங்களுக்கு உதவ முடியும். மோசடி பேர்வழிகள் தங்களின் வலையில் சிக்க வைக்க பல்வேறு வழிகளை பின்பற்றுவது உங்களுக்கே தெரியும். இன்று ஒரு மாதிரியான மோசடியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த மோசடியில் மோசடி பேர்வழிகள் பாதிக்கப்பட்டவரை தொலைபேசியில் தொடர்பு கொள்வார்கள். பாதிக்கப்பட்டவரின் நண்பரைப் போல பாசாங்கு செய்து பண உதவி செய்யும்படி கேட்பார்கள். ஹலோ, ஹாய், நான் யாருன்னு சொல்லி பார்க்கலாம்?
குரல் கேட்ட மாதிரி இருக்கு. ஸ்டெல்லாவா? இல்ல. நடீன்? சரி, நான் ஒரு குறிப்பு கொடுக்கறேன். ஏல ஆரம்பிக்கும். ஐஷாவா? ஆமா, இதான் என்னோட புதையன். சேவ் பண்ணி வெச்சுக்க. ஓ, நீ நம்பர் மாத்திட்டியா? மோசடி பேர்வழிகள் ஒரு நண்பரின் அடையாளத்தை பயன்படுத்தி கொண்டு கைபேசி தொலைந்து விட்டது அல்லது எண் மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்வார்கள். அதன் பிறகு மோசடி பேர்வழிகள் பாதிக்கப்பட்டவரை மீண்டும் தொடர்பு கொள்வார்கள். நிதி நெருக்கடியில் சிக்கியிருப்பதாக அல்லது சட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டதாகவும் சொல்லி பணம் கேட்பார்கள். நட்பிற்காகவும் இரக்கப்பட்டும் பாதிக்கப்பட்டவர் விரிக்கப்பட்ட அந்த வலையில் சிக்கி முன்பின் தெரியாத ஒரு நபரின் வங்கி கணக்கிற்கு பணத்தை மாற்றிவிடுவார். அசல் நண்பர் தொடர்பு கொண்டு தாங்கள் பாதிக்கப்பட்டவரை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் தொடர்பு எண்ணை மாற்றவில்லை என்றும் சொல்லும்போதுதான் தாங்கள் மோசடி செய்யப்பட்டது பாதிக்கப்பட்டவருக்கு புரியும். இது போன்ற மோசடிகளில் சிக்காமல் இருக்க இதோ சில வழிகாட்டிகள். வழக்கத்திற்கு மாறாக வரும் வேண்டுகோள்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும். அது குடும்பத்தினர் அல்லது நண்பர்களிடம் இருந்து கூட வரலாம். அந்த வேண்டுகோள் உண்மையானது தானா என்று உறுதி செய்ய மாற்று வழிகளை பயன்படுத்துங்கள். குடும்பத்தினர் நண்பர்களை நேரில் சந்திப்பது அல்லது முன்னர் உறுதி செய்யப்பட்ட தொலைபேசி வழி அழைத்து பேசுவது போன்ற முறைகளில் அதை செய்யலாம். உங்களுக்கு தெரியாத நபருக்கு அல்லது நேரில் சந்திக்காதவர்களுக்கு ஒருபோதும் பணத்தை அனுப்பி வைக்கக்கூடாது. ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து நம்மையும் நம் அன்பிற்கு உரியவர்களையும் பாதுகாத்து மோசடிகளுக்கு எதிரான சமூகமாக மாறுவோம். உங்களுக்கு ஆலோசனை ஏதும் தேவைப்பட்டால் தயவு செய்து மோசடிகளுக்கு எதிரான உதவி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அழைக்க வேண்டிய எண் 1800-722-6688 அல்லது நீங்கள் போக வேண்டிய இணைய பக்கம் www.scamalert.sg. குற்றங்களுக்கு எதிரான போராட்டத்திலும் சமூகத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதிலும் காவல்துறைக்கு உதவ தொண்டுலியர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர். சிங்கப்பூர் காவல்துறை தொண்டுலியர் திட்டங்களில் சேர்ந்து பங்காற்ற குடிமக்களை வரவேற்கிறது. காவல்துறையின் தொண்டுலியராக இருப்பதன் மூலம் உங்கள் அக்கம் பக்கத்தில் பாதுகாப்பு நடவடிக்கையில் பங்களிப்பதோடு சிங்கப்பூரை தொடர்ந்து பாதுகாப்பான இல்லமாக வைத்திருக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மற்றவர்களின் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இன்றே எங்களின் தொண்டுலியர் ஆகுங்கள். சிங்கப்பூர் காவல்துறையின் தொண்டுலியராக நீங்கள் செல்ல வேண்டிய இணைய பக்கம் go.gov.sg/spivolunteer அல்லது பின்வரும் QR குறியீட்டையும் பயன்படுத்தலாம். இன்றைய குற்ற கண்காணிப்பின் இறுதியே எட்டிவிட்டோம். விடை பெற்றுக் கொள்வது ASP சிந்து. மீண்டும் சந்திக்கும் வரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்கள் பங்கை தொடர்ந்து செய்யுங்கள். வணக்கம்.